நவீன யுகத்தின் உழவர். வணக்கம். ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆர்கானிக் விவசாயத்தின் மூலமாக எலுமிச்சை, மாதுளை, கொய்யா விளைவித்து அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வரும் கொடைக்கானல் சவரிக்காட்டைச் சேர்ந்த திருமதி மணிமேகலை செந்தில் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை நம் முன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். ஒரு ஆர்கானிக் விவசாயியா உங்களை சந்தித்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க ஆர்கானிக் விவசாயத்தின் மூலமா எலுமிச்சை, கொய்யா, மாதுளை இதெல்லாம் பயிரிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் விளைவிக்கிறதுல உங்களுக்கு லாபம் இருக்கா? இருக்குங்க. நல்ல லாபம் இருக்கு. நல்ல லாபம் இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில குடும்ப பெண்கள் தன்னுடைய வீட்டு உறுப்பினர்களுக்கு சமையல் செஞ்சு போறதே கொஞ்சம் சில பேர் கஷ்டமா நினைச்சிட்டு இருக்க சூழ்நிலையில நீங்க இந்த ஆர்கானிக் விவசாயத்துக்கு வரணுங்கிற வந்திருக்கீங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு எது எப்படி வந்தது? சின்ன வயசுல வளர்ந்த சூழ்நிலை, எங்களுக்கு நல்ல உணவு கிடைச்சது. எப்படி, எந்த சூழ்நிலையில வளர்ந்தீங்க? தாத்தா பாட்டி வீட்டுல வளர்ந்தோம். தாத்தா பாட்டி வீட்டுல வளர்ந்தீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ தமிழ். பிஏ தமிழ், ஓகே, வெரி குட், சந்தோஷம். அதாவது தாத்தா பாட்டி வீட்டுல படிச்சிருக்கீங்க, வளர்ந்துருக்கீங்க. ஸ்கூலுக்கு போற வரைக்கும். ஸ்கூலுக்கு போற வரைக்கும். யார் ஒரு பெண்ணோ ஆணோ தாத்தா பாட்டிகளோட வளர்ந்து வந்தாலே அவர்கள் வந்து இயற்கையை கொஞ்சம் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. வளர்ந்தீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு மற்ற காரணம்? எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைச்சது. இப்போ வர்ற சூழ்நிலையெல்லாம் அந்த ஆரோக்கியம் இல்லை. இப்போ இருக்க சூழ்நிலை ஜென்ரேஷனுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்க மாட்டேங்குது. சரி, நம்மளால முடிஞ்சதும் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாமே. நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த ஆரோக்கியமான உணவு கொடுக்கலாம், மற்றவர்களுக்கும் விளைவிச்சு கொடுக்கலாங்கிற நோக்கத்தில் இதில் இந்த ஆர்கானிக் வந்துருக்கீங்க. இப்போ இந்த இது இருக்கு பார்த்தீங்களாமா, இந்த ஏரியா, அதாவது கொடைக்கானல், அதாவது இது வந்து சபரிக்காடு. ஆமாம். இந்த ஏரியாவில் எத்தனை ஏக்கரில் வந்து எலுமிச்சை, கொய்யா, மாதுளை வச்சுருக்கீங்க? 40 ஏக்கர். இதில் வந்து எலுமிச்சை எவ்வளோ இருக்கும், மாதுளை எவ்வளோ இருக்கும், கொய்யா எவ்வளோ இருக்கும்? அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க, பரவலாக இருக்குங்க. பரவலாக எல்லா இடத்துலையுமே எல்லாமே கலந்து தான் இருக்கு. இந்த எலுமிச்சை வந்து நாட்டு ரகமான எலுமிச்சை தானே? ஆமாங்க. இப்போ ஒரு எலுமிச்சை இருக்குமா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு காய் வந்து 1 ரூபாய்க்கு விற்கிது, திடீர்னு 1 ரூபாய்க்கு 10 காய் விற்கிது. இந்த சூழ்நிலையில் இது வந்து எப்படி லாபகரமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? நாங்கள் அதை மதிப்பு கூட்டியெல்லாம் கொடுக்கணும். மதிப்பு கூட்டி வியாபாரம் பண்ணுறீங்க, அதை அவள் கேள்விப்பட்டேன். மதிப்பு கூட்டி வியாபாரம் பண்ணும்போது விவசாயத்தில் எப்போதுமே லாபம் இருக்கும். இப்போ வந்து இந்த செடி எலுமிச்சை வச்சுருக்கீங்களம்மா, இப்போ நம்ம வச்ச காலகட்டத்திலேருந்து இது ஏதாவது பூச்சி தாக்குதல் இல்லை நோய் நொடிகள் இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன மாதிரியான மருந்துகளை பயன்படுத்தி, இயற்கை மருந்துகளை பயன்படுத்தி அந்த பூச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க? வேப்ப எண்ணெய், கரைசல் இது பண்ணுவாங்க. வேப்பெண்ணெய், கரைசல், அப்புறம் ஏதாவது வேற ஏதாவது பூச்சி வந்ததுன்னா இந்த சாணம் கரைசல் போடுவோம். பஞ்சகாவியம், மூலிகை பூச்சி உருட்டியா? ஆமாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அதுக்கு தெளித்து பூச்சிகளை கட்டுப்படுத்துறீங்க. இந்த செடிகள் வந்து எங்கே நீங்கள் வாங்கினீங்க? திண்டுக்கல்லைங்க. திண்டுக்கல்ல வந்து இந்த மாதிரி நாட்டு ரகங்கள் விற்பனை பண்ணுறாங்களா? சரி, அதிக மகசூல் தர்ற எத்தனையோ ஹைப்ரிட் ரகம் இருக்கும்போது நீங்க இந்த நாட்டு ரகத்தை தேர்வு செஞ்சீங்க? இதுல மருத்துவ குணம் ஜாஸ்தி. சரி, புளிப்பு தன்மையும் ஜாஸ்திங்க. ஓ, ஹைபிரிட்ல வந்து மருத்துவ குணம் குறைவு. ஆமாங்க. இதுல வந்து அதிகம். ஆமா. இதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் நீங்க இந்த தேர்வு செய்யிருக்கு? நாட்டு ரகம் வந்து மகசூல் வந்து 25-30 வருஷம் வருங்க. தொடர்ந்து கொடுக்கும். கொடுக்கும். இது எத்தனை வருஷத்துல, இப்ப நீங்க செடி வச்சு எத்தனை வருஷத்துல இது காய் காய்க்க ஆரம்பிக்கும்? 5 வருஷத்துல வந்துடும். 5 வருஷத்துல இருந்து பலன் தர ஆரம்பிச்சிருமா? நீங்க வச்சிருக்க இந்த நாட்டு ரக எலுமிச்சையில ஒரு வருஷத்துக்கு தோராயமாக எத்தனை காய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஒரு செடிக்கு ஏறக்குறைய 2000 காய் வருங்க. 2000 காய். இப்போ நீங்கள் இந்த மொத்த அளவில் பார்த்தீங்கன்னா 2500 செடிகள் வச்சுருக்கீங்க. இப்போ 2000 × 2500 போது ஒரு 4 லட்சம் காயிலேருந்து 5 லட்சம் காய் இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு காய் இப்போ ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்போ 2 × 4 லட்சம் ஒரு வருஷத்துக்கு தோராயமாக 9 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் எலுமிச்சையில் மட்டும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இப்போம்மா ரசாயன உரங்களை பயன்படுத்தி அந்த எலுமிச்சை பழங்கள் நிறைய விளைவிக்கிறாங்க, நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆர்கானிக்காக பண்ணுறது நீங்கள் ஒரு சில விவசாயிகள் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த ஆர்கானிக் எலுமிச்சை பழத்துக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கா, விற்பனை எப்படி இருக்குது உங்களுக்கு? மக்கள் மத்தியில் வரவேற்பு
கம்மியா தான் இருக்குங்க மண்டியில தான் கொடுத்துட்டு இருக்கறங்க மண்டியில ஆமாங்க சரி மண்டியில கொடுத்துட்டு இருக்கு மண்டியில கொடுக்கறதும் நமக்கு அவ்வளோவா கட்டுப்படி ஆகலங்க சரி அதனால நாங்க அத மதிப்பு கூட்டி விற்பனை பண்றோம் எந்த மாதிரி மதிப்பு கூட்டி விற்பனை பண்றீங்க அதுக்கு நாங்க மைசூர் திருச்சி கோயம்புத்தூர் அப்படினு போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு லைமன் ஒரு ஜூஸ் பண்ணிட்டு இருக்கறங்க இது எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு ஜூஸ் ஆக்கிறீங்களா ஜூஸ் ஆக்கி அது எப்படி போகுது வெளியில வெளிய விற்பனை நல்லா போகுதுங்க வெளியில எப்படி விற்பனைக்கு போகுதுன்றீங்க பாட்டில் பண்ணி போறாங்க பாட்டில் பண்ணி போறீங்க வேற எந்த மாதிரி இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து பயன்படுத்தி விற்பனை கொண்டு போறீங்க கிரீன் வாஸ் தயாரிச்சிட்டாங்க கிரீன் வாஸ் பழங்கள் காய்கறிகளை கலவுறதுக்கு ஒரு லிக்விட் ஆமாங்க சரி அதெல்லாம் அதுக்கு வந்து நல்ல மரியாதை இருக்கா இருக்குங்க நல்லா போயிட்டு இருக்கு அதாவது இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்தி விளைவிக்கிற காய்கறிகள் பழங்களை கழுவுறதுக்காக இந்த எலுமிச்சம்பழ சாறை நீங்க கொண்டு போறீங்க விற்பனை கொண்டு போயிருக்கீங்க இப்போ இங்க வந்து உங்களோட கணக்குப்படி பார்த்தா 4 லட்சம் காய் 5 லட்சம் காய் வருது இவ்வளவு காய்களையும் நீங்க வந்து மதிப்பு கூட்டுறீங்களா இல்ல பாதி தான் மதிப்பு கூட்ட முடியுதா பாதி கடைக்கு போகும் பாதி மதிப்பு கூட்டுறங்க ஆமா நீங்க இந்த பயிரிட்டு இருக்க எலுமிச்சை மலை பிரதேசங்களுக்கு மட்டும் செட் ஆகுமா இல்ல தரைத்தளம் இல்ல வறட்சியான பூமிகளுக்கு இது செட் ஆகுமா தரையிலேயே நல்லா வருங்க வறட்சி தாங்குமா வருங்க வறட்சியில தான் வரும் எலுமிச்சையும் மாவும் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் தண்ணியில் நல்லா பாய்ச்சி நல்லா பாதுகாத்துட்டோம்னா நல்லா ஈல்டு கொடுக்குங்க 3 வருஷத்துல 3 வருஷத்துல ஈல்டு கொடுக்கும் இப்போ ஒன்றும் இல்லம்மா இப்போ வந்து பெண்கள் அப்படின்னாலே சில பேர் ரொம்ப சார்பாக இருக்கிறாங்க சில பேர் கொஞ்சம் இதாக இருக்காங்க இப்போ உங்களுக்கு நல்ல சார்பான ஒரு நல்ல யோசனை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஹஸ்பண்டோட ஐடியா தான் ஹஸ்பண்டோட ஐடியா அவர் மூலமாக உங்களுக்கு தோணுச்சு நீங்கள் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா சரி இப்போ எலுமிச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்று அதை நாட்டு ரகத்தை வாங்கி நடும்போது ஒரு 3 வருஷத்தில் வந்து உங்களுக்கு காய்ப்பு கொடுக்குது இந்த நாட்டு ரகமாக இருப்பதனால வந்து ஒரு 25 to 30 வருஷத்துக்கு காய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுபோக இதுக்கு வந்து பராமரிப்பு அதிகம் இல்லை மலை பிரதேசங்கள் இருக்கிறதுனால பூச்சி தாக்குதல் எதுவும் பெருசாக இருக்காது காயை பெருசாக்குறதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக அந்த ஆட்டுச்சாணமும் மட்டும் கொடுத்தா போதும் எளிமையாகவே கொண்டு போயிடலாம் இப்போ மாதுளை பயிரிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதை கொஞ்சம் பார்க்கலாமா பார்க்கலாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் மாதுளை நிறைய காய்ச்சிருக்கு நிறைய செடிகள் வச்சுருக்கீங்க தோராயமாக மாதுளை வந்து எத்தனை செடிகள் இங்கே வச்சுருப்பீங்க 100 இருக்குங்க அது போக அவகோடாவும் இருக்குங்க அவகோடாவும் வளர்க்குறீங்களா ஆமாங்க சரி இந்த மாதுளை வந்து இது நாட்டு ரகம் ஆமாங்க இந்த நாட்டு ரகத்தை செடியை வந்து நாம் வந்து எப்படி எந்த ஃபார்முலாவில் நீங்கள் நடுறீங்க ஒரு அடிக்கு ஒரு அடி ஆழம் குழி இல்லைங்க ஒரு அடிக்கு ஒரு அடி ஆழம் ஆழமும் ஒரு அடி இருக்கு எடுத்து குழி எடுக்கிறீங்க குழி எடுத்து சருகெல்லாம் போட்டு சாம்பல் பண்ணி 10 நாள் ஆற போடணும் சருகெல்லாம் உள்ள போட்டு நெருப்பு வச்சு சாம்பல் ஆக்கணும் சாம்பல் ஆக்கிட்டு 10 நாள் ஆற போடணுங்க ஆற போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த குழியில நடணுமா நடணும் இப்போ அந்த நடும்போது இந்த இயற்கை உரம் ஏதாவது அதில் போடுறீங்களா ஆட்டு உரம் ஆட்டு உரம் எவ்வளோ போடுவீங்க ஒரு குழிக்கு ஒரு கைப்பிடி போட்டு இந்த செடியை நடுறீங்க இப்போ நட்டதுக்கு அப்புறம் எப்போதுமே எந்த செடி நட்டாலும் உயிர் தண்ணிங்க ஒரு விஷயம் விடணும் இது வந்து இப்போ இங்கே மலை பிரதேசங்கிறதுனால நீங்கள் அதை வளர்க்க வளரும் போது உங்களுக்கு தண்ணி விடுறதில்லை அந்த நடும் போதாவது தண்ணி விடணுமா 1 மாதம் வரைக்கும் விடணுங்க அதுக்கப்புறம் மழை தண்ணியிலேயே அதுவே வளர்ந்துடும் இப்போ இதுக்கு வந்து பராமரிப்பு இப்போ வந்து எல்லாமே வந்து எலுமிச்சைக்கு வந்து பூச்சிகள் வந்தால் கூட சில பூச்சி வரட்டி அடிக்கிறேன்னு சொன்னீங்க இந்த மாதுளையில ஏதாவது பூச்சிகள் தாக்குறது வருமா பூச்சிகள் ஜாஸ்தி இருக்காதுங்க சைடு கவாத்து எடுத்துட்டா காய் நல்லா வரும் எத்தனை நாள் இது வந்து காய் காய்க்க ஆரம்பிக்கும் 3 வருஷத்துல காய் காய்ச்சிருங்க மூன்று வருஷத்துல இந்த கவாத்து எடுக்கணும்ல இப்போ வந்து செடி ஓரளவு எந்த ரேஞ்சுக்கு வரும்போது அந்த கவாத்து எடுக்க ஆரம்பிக்கணும் நம்ம இடுப்பறம் வந்ததுன்னா கவாத்து எடுத்துட்டோம்னா அது மட்டமாக இருந்து பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக வளர விடாமல் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோமா பறிக்கிறதுக்கு எளிமையாக ஈஸியாக இருக்குங்க இப்போ தோராயமாக பார்த்தோம்னா ஒரு 100 மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு மரத்துக்கு தோராயமாக ஒரு வருஷத்துக்கு எத்தனை கிலோ காய்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏறத்தால 200 to 250 கிலோ வருங்க 200 to 250 கிலோ ஒரு மரத்துலையா ஆமாங்க நிஜமாவா ஆமாங்க சரி இப்போ வந்து இப்போ நம்ம 100 மரங்கள் இங்கே வச்சுருக்கீங்க அவரேஜ் நீங்கள் உங்கள் கணக்குப்படி பார்த்தோம்னா 100 × 200 ஏறத்தால 20,000 கிலோக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது விற்பனை எப்படி இங்கே வந்து எடுத்துக்கிறாங்களா இல்லை அங்காடிகள் அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் விற்பனை பண்ணுறீங்களா அங்காடிகளுக்கும் கொடுக்குறாங்க இங்கேயும் வந்து எடுத்துக்கிறாங்க இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க என்ன விலைக்கு எடுத்துக்கிறாங்க 60 to 70 கிலோ ஆமாம்
கிலோ வந்து 60 ரூபாயிலிருந்து 200 ரூபாயிலிருந்து 100 மரம் இண்டு 200 கிலோ அப்படிங்கிற போது 20,000 கிலோ 20,000 இண்டு ஒரு 70 அப்படின்னா தோராயமாக ஒரு 14 லட்சம் வருஷத்துக்கு இந்த மாதுளையில் கிடைக்குதா? சுமார் 10 லட்சத்துலேருந்து கிடைக்குங்க. 10 லட்சத்துக்குலேருந்து விலை ஏற்றம் இறக்கத்தை பொறுத்து விலை பொறுத்து நம்மளுக்கு மாறுபடும் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த பயிரிட்டீங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு காய் காய்க்க ஆரம்பிக்குது. வருஷத்துக்கு எத்தனை ஆட்கள் இப்போ இந்த தோட்டத்தில் வேலை செய்வாங்க? 10-15 பேர் வேலை செய்வாங்க. தொடர்ந்து வேலை இருக்குமா இல்லை? அது நம்மளுக்கு பல வெட்டு செடிகள் இருக்கங்காட்டி மாற்றி மாற்றி வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த 40 ஏக்கர் இடத்துல ஒரு 10-15 பேர் தொடர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்ற போது ஒரு மாதத்துக்கு உங்கள் கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு 300 ஆட்கள் தேவைப்படுமா வேலைக்கு? ஆமாங்க. இந்த 40 ஏக்கருக்குமே இவ்வளவு தான் வேலை ஆட்களா? அவ்வளவுதான் வருங்க. என்ன மாதிரியான வேலை? ஒண்ணு களை எடுக்கிறது, காவாத்து வாங்குறது, காய் பறிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் தான். மலை பிரதேசங்கள்ல வந்து இயற்கை விவசாயம் பண்ணும் போது உங்களுக்கு வந்து வேலைக்கு கம்மி ஆட்கள் வந்து அதிக தேவைப்படாது. ஆமாங்க. இப்ப நீங்க எலுமிச்சையில வந்து நல்ல மதிப்பு கூட்டுதல் பண்ணி நல்ல ஒரு விற்பனை அடைஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த மாதுளையில ஏதாவது மதிப்பு கூட்டுதல் பண்ணலாம்னு யோசனைகள் இருக்கா? போயிட்டு இருக்குங்க. இதுவரைக்கும் பண்ண பிசினஸ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி நல்லா எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாதுளைக்கு வரலான்ட்டு இருக்கிறேங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அவகோடான்ற ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த அவகோடாவும் ஒரு நல்ல விற்பனைக்கான வாய்ப்புகள் கிடைக்குதா? நல்லா போகுதுங்க. இப்பதான் இந்த டயட்டுக்கு இந்த அவகோடா சஜஸ்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து அதிகம் எதுல வந்து அவகோடாவில் கொழுப்பை கரைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. கொழுப்பே கொழுப்பை கரைக்கிறதுக்காக இந்த இது அவகோடா பழம் நல்லா விற்பனை ஆகுது. ஆமாம், இங்கே இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை, மாதுளை, கொய்யாவோட அங்கங்கே வாழையும் நட்டு வச்சுருக்கீங்க. இது என்ன ரகமான வாழை? மலை வாழைன்னு சொல்லுவாங்க, விருப்பாச்சி. விருப்பாச்சி மலை வாழை. இது வந்து இந்த மலை பிரதேசங்களில் மட்டும்தான் பயிரிட முடியுமா இல்லை தரைத்தளத்திலையும் பயிரிடலாமா? தரையில் வராதுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க தரையில் வருமான்னு. விருப்பாச்சியும் மலையில் மட்டும்தான் வரும். இப்போ இது வந்து கண் உங்களுக்கு எங்கே கிடைச்சது, எப்படி கிடைச்சது? இங்கத்த கண்ணே வச்சு வர வைக்கிறது தான். மலை பிரதேசங்களில் வாங்கி அதை வந்து நடணும். இது நட்டு எத்தனை நாளில் வந்து இது பலன் தரக்கூடியது? 10-12 மாசம். 12 மாசங்கள் ஆகும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து மாதுளைக்கு வந்து என்ன சொன்னீங்கன்னா 1 அடிக்கு 1 அடி அகலம் குழி எடுத்து சத்தைகளை போட்டு அதை நெருப்பாக்கி அதை சாம்பல் ஆக்கிட்டு அதை 10 நாள் ஆற போட்டு அதுக்கப்புறம் மாதுளங்கன்னை வைக்கணும், அதே மாதிரி எலுமிச்சங்கன்னையும் வைக்கணும்னு சொன்னீங்க. இந்த வாழைக்கும் வாழையை வந்து கண்ணு வைக்கும்போது எப்படி நம்ம அது வைக்கிறது? அதே அளவுக்கு 1 அடிக்கு 1 அடி ஆழம் தோண்டி வச்சோம்னா சரிகளை போட்டு சாம்பல் ஆக்கி அதே மாதிரி அதே மெத்தட்லாம் எதுவும் வைக்கணுமா? ஆமாங்க. இது வைக்கும்போது வேற ஏதாவது இயற்கை உரங்கள் அந்த கண்ணுக்கு போடுறீங்களா? ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. மண்ணில் இருக்கிற சத்தே அதுக்கு போதுங்க. மண்ணில் இருக்கிற சத்தே போதும். வேறு தண்ணிகளும் இதுக்கு பாய்ச்சறது இல்லை? இல்லைங்க, மழை தண்ணி தான். அந்த 12 மாதத்தில் நீங்கள் காய் காய்க்குது அப்படின்றீங்க. ஒரு மரத்தில் தோராயமாக எத்தனை காய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஒரு சீப்புக்கு 12-15 சீப்பு. ஆமாம். ஒரு எத்தனை சீப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? 12-14 வரும். 12-14 அதாவது 240 காய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த விற்பனை, இந்த விற்பாச்சி பழத்துக்கு விற்பனை எப்படிமா இருக்கு? இங்கேயே மண்டி இருக்குங்க. இங்கே மலையிலே? ஆமாங்க, மலையிலேயே மண்டி வந்து எடுத்துடுறாங்க. ஆமாங்க. இப்போ ஒரு காய் என்ன ரேஞ்சுக்கு எடுப்பாங்க? ஒரு பழம் 10 ரூபா ரேஞ்சுக்கு போகுங்க. 10 ரூபா ரேஞ்சுக்கு நம்மளுக்கே கிடைக்குங்க. நீ உங்களுக்கு? அப்போ இது மார்க்கெட்டுக்கு போகும்போது அது 20 ரூபா ஆகி போச்சு. அப்போ 240 2400 ரூபா இந்த விருப்பாச்சி பழத்தில் கிடைக்குது. கிடைக்கும். இப்போ தோராயமாக நம்ம தோட்டத்தில் இப்போ இந்த 48 ஏக்கரில் எத்தனை விருப்பாச்சி மரங்கள் நீங்கள் நட்டுருப்பீங்க? ஒரு 1000. 1000 மரங்கள் நட்டு வச்சுருக்கீங்களா? சரி, இது இது எந்த காலகட்டத்துக்கு இது நடுறதுக்கான நல்ல காலகட்டம்? சித்திர மாதம் தான் நடவுங்க. சித்திர மாதம், அதாவது இந்த மாதம் வருஷம் சித்திர மாதம் நட்டோம்னா அடுத்த வருஷம் சித்திர மாதத்தில் காய்ப்பு காய்ப்பு வந்து. இது வந்து இலையாக ஏதாவது பயன்படுத்தி வெட்டிட்டு போகிறாங்களா? இலைக்கு கொடுக்குறது இல்லையா? இலைக்கு நாங்கள் கொடுக்கறது இல்லைங்க. வெள்ளி காய்க்கு தான். காய் தான். இதே இந்த மலைப்பழம், அதாவது முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய மலைப்பழம் இதுதானே? ஆமாங்க. நல்ல ருசியானதும் கூட. நல்ல ருசியான கூட, நல்ல ஆரோக்கியமானதும் கூட. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளைவிக்கிற எல்லா பழங்களுமே நல்ல ஆரோக்கியமான பழங்களாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாதுளை, மாதுளையும் நல்ல ரத்த உற்பத்தியை கொடுக்கக்கூடியது, பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பழம். அதே மாதிரி அவகோடம் பிஞ்சு வந்து வயிற்று வலிக்க, வயிற்று வலிக்க ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவகோடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருப்பாச்சி வாழை மரம், இதுவும் ஒரு நல்ல பலன் தரக்கூடிய வாழை மரம். ஆமாம். உங்கள் தோட்டத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா,
சுபாஷ் பாலேகர், அதாவது ஜீரோ பட்ஜெட் விவசாயத்தில் ஒரு விவசாயி ஒன்றை மட்டுமே நம்பி விவசாயம் செய்யாமல் எல்லா விதமான பழங்கள் காய்கறிகள் மரங்கள் எல்லாத்தையும் வளர்க்கணும், அப்படி வளர்த்தோம்னா ரொம்ப எளிமையாக விவசாயி வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு வன விவசாயம், அவர் சொல்றது வன விவசாயம், அந்த வன விவசாய தோட்டம் மாதிரியே இருக்கு. எங்களது வனத்தோட்டம் தாங்க, வனத்தோட்டம் தான். அதாவது ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு பெண் அதாவது வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நீங்கள் பார்த்தா வெளியில் எல்லா வேலைகளுக்கும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் விவசாயத்தில் இந்த பெண்கள் வந்து இன்னும் நிறைய பேர் வரணுங்க, வரணும். அது நீங்கள் ஒரு பெண் விவசாயத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து இந்த கொய்யா மரம் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க, அதை கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாங்க. அம்மா, நம்ம தோட்டத்தில் கொய்யா பயிரிட்டுருக்கீங்க, இது என்ன ரகமான கொய்யாம்மா? இது நாட்டு கொய்யாங்க, சிகப்பு கொய்யா. விதை நிறையா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், விதை உள்ள பழங்களை சாப்பிடும்போது தான் உள்ளுக்கு ரொம்ப நல்லது. விதை இல்லாத பழங்களை சாப்பிட்டால் இனவருத்திக்கு உண்டான கூறுகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த இடங்களில் எத்தனை மரங்கள் இதை நட்டிருக்கீங்க? ஒரு 1500 மரம் இருக்குங்க. 1500 மரங்கள் பரவலாக பரவலாக தோப்பு மாதிரி பண்ணிக்கல? இல்லைங்க. சரிம்மா, இது வனத்தோட்டம் ஆச்சுங்களே, தோப்பு மாதிரி பண்ண முடியாதே. சரி, இப்போ இந்த கொய்யா இருக்கு பார்த்தீங்களாம்மா, இது ஒரு கொய்யா இப்போ நட்ட நாட்கள் இருந்து எத்தனை வருஷத்துல காய்க்கக்கூடியது? ஒரு 5 வருஷம் ஆயிருங்க. 5 வருஷத்துல காய் காய்க்கும். தொடர்ந்து எத்தனை வருஷங்கள் அது வந்து காய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அது ஒரு 30 வருஷங்கள் காய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து இந்த நடுறது, கண்ணை வந்து இப்போ கொய்யா வந்து நட்டு தான் வைக்கணும், இதுக்கு நடுறதும் வந்து எந்த மாதிரி? இந்த மாதுளைக்கு பண்ணீங்களா அதே மாதிரி தானா? ஆமாங்க. ஒரு அடிக்கு ஒரு அடி அகலம் குழி எடுத்து வைக்கணும், வச்சு இந்த சாம்பல் சத்து, அதாவது சிறகுகளை போட்டு எரிச்சு சாம்பல் சத்து வர வச்சு 10 நாள் ஆற போட்டு இந்த கண்ணை வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்குதுமா. ஒரு மரத்துக்கு தோராயமாக எத்தனை கிலோ கிடைக்குமா? 50 கிலோ கிடைக்கும். இப்போ ஒரு 50 கிலோங்கிற போது நம்ம ஒரு 1500 மரங்கள் வச்சுருக்கோம். 1500 × 50 அப்படிங்கிற போது அது 7500 கிலோ கிடைக்கும். ஆமாங்க. ஒரு கிலோ என்ன விலைக்கு நம்ம விற்பனை ஆகுது? 20ங்க. 1 கிலோ 20. கொய்யா பழம் வந்து 1 கிலோ வந்து 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. 7500 1,00,000 ரூபாய் வந்து கொய்யா மூலமாக வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த இதுக்கு வந்து பராமரிப்பு அப்படின்னு என்ன செலவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்? பராமரிப்பு அவ்வளோவா இல்லைங்க. இதுக்கு வந்து பராமரிப்புன்னு பெரிய செலவுகள் ஆகாது இல்லைங்க. மலை பிரதேசத்தில் ஆமாங்க. கீழேங்கிற போது இந்த பறிப்பு கூலி அது இது அப்படின்னு பார்த்தோம்னா கூட ஒரு 15 to 20,000 ரூபா செலவாகுமா? ஆகுங்க. 20,000 ரூபா செலவாகும். கொஞ்சம் காவாத்து பண்ணுறது, இது மற்ற செடிக்கு பண்ணும்போது இதுவும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவோம். சேர்த்து போயிடுது. காய் பறிக்கிறது மட்டும்தான் நம்ம கூலி உழைக்கும். ஒரு 1,30,000 ரூபா வந்து வருஷத்துக்கு எந்த விதமான வேலைகளும் இல்லாமல் எளிமையாக கிடைக்கக்கூடியது கொய்யா. ஆமாம், பொதுவாக வந்து கொய்யா பழத்தில் புழு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ரசாயன உரங்களை பயன்படுத்தி விளைவிக்கப்படுற கொய்யா பழத்திலே புழு இருக்குது. நீங்கள் இயற்கை முறையில் விளைவிக்கிறீங்க, இந்த கொய்யா பழத்தில் புழு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? புழு வருதா? நல்லா பழுத்திருச்சுன்னா புழு வருங்க. சரி, நாங்கள் பஞ்சகாவியம் தெளிச்சதுலேருந்து புழு வர்றது இல்லைங்க. புழு இருக்கு, அந்த புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு பஞ்சகாவியம் தெளிக்கிறீங்க. நம்ம தோட்டத்தில் கொய்யா, மாதுளை, அவக்கோடா, விருப்பாச்சி வாழை இதெல்லாம் வச்சுருக்கீங்க. இது போக இயற்கை விவசாயத்தில் என்னென்ன வச்சுருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மா, பலா, வாழை, காஃபி இருக்குங்க, மிளகு இருக்குது. சரி, அப்புறம் பப்பாளி இருக்குது. வீட்டு உபயோகத்துக்காக நாட்டுக்காய் போட்டிருக்கோங்க. எல்லாமே வந்து ஆர்கானிக் தான். ஆர்கானிக் தாங்க. இப்போ எல்லாம் இப்போ இந்த மலை பிரதேசங்களில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அதாவது காஃபி, மிளகு இது எல்லாமே ஒரு நல்ல வருமானத்தை தரக்கூடியது? நல்ல வருமானம் இருக்குங்க. ஆர்கானிக் விவசாயத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையான காய்கறிகள், உங்களுக்கு தேவையான பழங்களை விளைவிச்சு அதை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. போதுக்கு வனம், அதாவது மரங்களும் வளர்த்து வனத்தோட்டம் மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பொதுவாக ஆர்கானிக் விவசாயத்துக்கே வர்றதுக்கு எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க, அதுவும் பெண்கள் வந்து அதிகமாக இன்னும் ஆர்கானிக் விவசாயத்துக்கு வரல. நீங்கள் தமிழ் பிஏ முடிச்சுட்டு ஒரு நல்ல தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் விவசாயத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ இதை பார்க்குற பெண்கள் இப்போ கண்டிப்பாக இந்த உங்கள் நிகழ்ச்சியை பார்ப்பாங்க, பெண்கள் விவசாயத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ ஆர்கானிக் விவசாயத்தின் மூலமாக அதாவது இந்த மாதிரி இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்க, கொய்யா, மாப்பழா, வாழை, மாதுளை, வனம், இப்படி எல்லா விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மேடத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுடைய உங்களுக்கு தேவையான விஷயங்களை இவங்களிடம் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் அலைபேசியை கொஞ்சம் சொல்லுங்களேன். 9842228553. மற்றொரு ஆர்கானிக் விவசாயி நிகழ்ச்சியில் மற்றொரு ஆர்கானிக் விவசாயியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜி. ராஜேந்திரன்.
நன்றி வணக்கம்.